ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான யூஐயில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் கான்செப்ட் தான். ஸோ இந்த இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் அந்த கலர் ப்ரெடிக்ஷன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நமக்கு க்ரீனாக ரெட்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ வேலட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் விட்ரா கிளிக் பண்ணிட்டு விட்ரா மேலே ரெக்கார்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி பாருங்க, ஒரு $10 நான் விட்ரா பண்ணேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட் டேட் கூட வந்து பார்த்துக்கோங்க 26. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தான், ஓகேங்களா, ஜூலை மாதம் 20 தான் விட்ரா பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பக்காவாக சென்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, சிந்தத்தில் பாருங்க, எனக்கு பினான்ஸ்லேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு போட்டு. ஸோ இந்தத்தில் பாருங்க, யூஆர் டெபாசிட் 9 USDT அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கு. ஸோ 9 USDT, ஓகேங்களா? நான் 10 USDT பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணேன். எனக்கு 1 USDT வந்தேன்னா நமக்கு ஃபீஸாக போக, அந்த நெட்ஒர்க் ஃபீஸாக வந்து போக. ஸோ மீதி அமௌண்ட் வந்து எனக்கு பக்காவாக சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 hours வந்து எனக்கு பேமெண்ட் ஆனது பக்காவாக ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரையும் பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சைட்டில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஏன் ஷேர் பண்ணல அப்படின்னா, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம டாலர்ஸில் வந்து ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான், உங்களுக்கு விருப்பம் தான் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா. இல்லை அப்படின்னா விட்டுருங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் நிறைய ஐஎன்ஆர் ஏன் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நிறைய சைட்ஸ் அந்த ஆப்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க யூஎஸ்டி கான்செப்ட் மட்டும் தான் நம்ம ஏன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்மளோட சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் வந்துருக்கீங்க. ஸோ வீடியோ பிடிச்சது லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது போக, ஸோ நீங்கள் இதுவரை என்னோட வாட்ஸ்அப் பண்ண டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னோட வாட்ஸ்அப் பண்ண டெலகிராம் குரூப்பான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ டைட்டில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் பண்ண டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. டைட்டில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் பண்ண டெலகிராம் குரூப்பான லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் பண்ண டெலகிராம் குரூப்பில். எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்தாலும் சரி, பேமெண்ட் ப்ரூஃப் ஆயிருந்தாலும் சரி, ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, பக்ஸ் இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நான் அப்டேட் வந்து பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வெப்சைட்டுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2ARK அப்படின்றதா ஒரு வெப்சைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு யூஎஸ்டிடி கான்செப்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஸோ ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டிடி அப்படின்னா குளோபலாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐஎன்ஆர்னா நம்ம இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஎஸ்டிடின்றனால ஸோ குளோபல் லெவலில் தான் இருக்கும். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே, இதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ டைட்டில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்குள்ள போனிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆனது ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு ஸோ இந்த டிக் பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஓடிபி ஆனது போவோம். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் வந்து ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ எம் நாட் ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ச்சா வரல. ஸோ அந்த கேப்ச்சா வரும். ஸோ அந்த கேப்ச்சாவை கிளியர் பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களோட டோட்டல் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $0 இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான இன்கமே இருக்காது. ஸோ $0 தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் டெபாசிட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவாக டெபாசிட் பண்ணி காட்டுறேன். இந்த வேலட் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா வித்ரா டெபாசிட் ரெண்டுமே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம், டெபாசிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் மினிமம் டெபாசிட் $10. ஸோ $5. ஓகேங்களா? ஸோ $5 நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ நான் உங்களுக்கு ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ 10 என்டர் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல பாருங்க யூஎஸ்டிடி இன்ஸ்டன்ட் பே இருக்குது. ஸோ யூஎஸ்டிடினா ஸோ நீங்கள் யூஎஸ்டி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இன்ஸ்டன்ட் பே அப்படின்னா ஐஎன்ஆர் கொடுத்துட்டு யூஎஸ்டிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் $10 டெபாசிட் வந்து $10 என்டர் பண்ணி முடிச்சுட்டு பேனை வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பேனை வந்து கொடுத்தா அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க நமக்கு எந்த அட்ரஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த BIP20 அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பாருங்க $10 வந்து காட்டுது. ஓகேங்களா? 10 USDT. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா BIP20 நான் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க பேனை வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பேனை வந்து கொடுத்தா அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ 1 hour நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடணும். இவ் ஒன்லி சப்போர்ட் TRC20, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BIP20 ரெண்டு அட்ரஸ் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் கேன்சல் வந்து கொடுத்துறேன். ஸோ கேன்சல் வந்து கொடுத்துக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கான அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் இப்படி வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அட்ரஸில் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு வார்டு கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? மொத்தமாக வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் நான் வந்து பினான்ஸ்லேருந்து தான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் பினான்ஸ்லேருந்து சென்ட் பண்ணுறேன், நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஓகேங்களா? பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டுமே ட்ரை பண்ணுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்னல் கான்செப்ட் தான், நீங்கள் ஆர்டர் ஈவனு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமிங் கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 30 USDT கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்ரா வந்து கொடுக்க போகிறேன். ஸோ விட்ரா ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? விட்ரா இல்லை கைஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்ரா தான் கொடுக்கணும். வித்ரா ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த பாருங்க, சென்ட் வயா நெட்ஒர்க் கிரிப்டோ நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும், இதை நான் சூஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸ் நம்ம என்ன கொடுக்கணும், இங்கே இடத்துல இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்ட் பீப் 20 அப்படின்னு போட்டுருக்கோங்களா, நம்ம பீப் 20 அட்ரஸாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா, காப்பி வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும், லாங் ப்ரெஸ் பண்ணி நான் பேஸ்ட் வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ பேஸ்ட் வந்து கொடுத்துறேன். ஸோ பேஸ்ட் வந்து ஆயிடுச்சு ஓகேங்களா. பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ண சொல்லோ, நம்ம பீப் 20 அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ பீப் 20 அட்ரஸ் நான் சூஸ் பண்ணிடுறேன். இந்த பாருங்க மினிமம் $10 தான் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பினான்ஸில் தான் வந்து கண்டிஷன். ஸோ நான் இந்த பாருங்க அப்படின்னா ஸோ $10 என்டர் பண்ண அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பாருங்க ரிசீவ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.70 தான் ஓகேங்களா. அப்படி நம்ம $10 டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா நம்ம புள்ளி ஒரு 29 வந்து கொடுத்துறோம் ஓகேங்களா. புள்ளி 29 கொடுத்த அப்படின்னா ஸோ நமக்கு கரெக்டாக $10 இருந்ததுன்னா நமக்கு சென்ட் ஆகிடும் ஓகேங்களா. 29.29 வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் பீஸாக வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ இதை நான் என்டர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பாருங்க நான் விட்ரா வந்து கொடுக்குறேன். விட்ரா வந்து கொடுத்த அப்படின்னா இந்த பாருங்க கன்ஃபார்மானு கேட்குது ஓகேங்களா. ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துறேன். ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நமக்கு அமௌண்ட் வந்து சென்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது லோட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. வித்தின் ஒரு 1 to 2 minutes வந்து நமக்கு அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நமக்கு 2-step வெரிஃபிகேஷன்லாம் கேட்குது ஓகே கே. சிந்தத்தில் பாருங்க 10.29 USDT வந்து நான் பக்கவாக சென்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வியூ ஹிஸ்ட்ரி வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. வியூ ஹிஸ்ட்ரி வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க ப்ராசஸிங்கில் இருக்குது ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 to 10 minutes வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ 2ARG அப்படின்ற இந்த ஒரு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் எனக்கு நான் $10 டெபாசிட் பண்ணதுக்கு எனக்கு $1 இருந்ததுன்னா போனஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி $10 ப்ளஸ் $1 ஓகேங்களா. $11 இருந்ததுன்னா ஸோ என்னோட வேலெட்டுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆட் பண்ணிட்டாங்க. என்னோட ஹிஸ்ட்ரி கூட காட்டுற பாருங்க. ஸோ நான் $10 இருந்தால் டெபாசிட் பண்ண எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அமௌண்ட் சென்ட் பண்ணி ஒரு 3 minutes தான் இருக்கும், ஒரு 3 to 4 minutes தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோட வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அமௌண்ட் ஆட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, வித்ராயிலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வித்ரா அதாவது அமௌண்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இது போனஸ் இல்லை. ஸோ இதில் பாருங்கள் சென்ட்ராக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா, இதை வந்து ட்ரேட் ஆப்ஷன். ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 trade வந்து போயிட்டு இருக்கும், 1M late அதுக்கப்புறம் வந்து 5M pro சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதுமே பார்த்து ரெண்டுமே வந்து ட்ரேடிங் தான் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எதுவும் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் 1M வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் வந்து பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த 1M வந்து போயிட்டிங்க அப்படின்னா ஸோ கீழே இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த 30 seconds நான் கட்டிடணும் ஓகேங்களா. நம்ம என்னென்ன கலர் ப்ரொடெக்ஷன் சைட்டில் என்ன பண்ணமோ அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா. கலர் ப்ரொடெக்ஷன் சைட்டில் நம்ம 30 minutes முன்னாடி வந்து 30 seconds முன்னாடி வந்து பெட் பண்ணணுமா, அதே கான்செப்ட் தான். 30 seconds முன்னாடியே இதில் வந்து நம்ம வந்து பெட் வந்து பண்ணணும். ஸோ நம்ம வந்து 30 seconds முன்னாடி வந்து பெட் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நான் ஜஸ்ட் இன்வெஸ்ட் வந்து கொடுக்குறேன். இன்வெஸ்ட் வந்துன்னா ஈவெண்ட்டில் போயிட்டு நான் $1 வந்து இன்வெஸ்ட் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட் வந்து கொடுத்தோன்னே சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட்டில் வந்து கொடுத்தேன். ஸோ ரெக்கார்ட்ஸில் வந்து பாருங்கள் நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் தான் விழுந்திருக்கு ஓகேங்களா. ரெண்டு அப்படின்னா ஈவெண்ட் தான் நினைக்கிறேன் ஓகே கேஸ். நான் அந்த ஈவெண்ட் ஆர்டர் வந்து நான் வந்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து முடிட்டு ஓகேங்களா. முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வேணும் தான் தெரிஞ்சிடும். ஸோ லைக் செம் அந்த கலர் ப்ரெடிக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் லெவிட் அப்படின்னு போயிட்டு நம்ம நிறைய சைட்ஸ் போட்டிருக்கோம், அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, அதனால தான் நான் சொல்லி எத்தனை டைம் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது நான் நிறைய நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் ஓகேங்களா. அப்போ வந்து பாருங்க நம்ம $10 வந்து கட்டணும். ஸோ நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 99 cents கிட்ட நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நமக்கு 56 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பாருங்கள் நான் இன்வெஸ்ட் வந்து கொடுத்துட்டு ஸோ ஆர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் $10 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டு தான் விலுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால் வந்து நான் அந்த ஆர்ட் மேலே கட்டியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்மே அந்த கட்டிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா, நம்ம வின்னா லாஸ்ட்டான் சொல்லிட்டு கீழே வந்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு வின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னொன்று பெண்டிங்கில் இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம ஹார்டு மேலே வந்து பார்த்தா நம்ம இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸோ வின்னா லாஸ்ட்டு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக $1 வந்து பிளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் அப்பப்போ போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த போனஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட் அந்த அமௌண்ட்டை ஏன் பண்ணி அதை வந்து நான் டபுள் ஆகி விட்ரா பண்ணேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் டெபாசிட் பண்ணவே கிடையாது. ஸோ போனஸ் அமௌண்ட் வச்சு தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோவில் லைவாக டெபாசிட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. இந்த இதை பற்றி நான் ஃபஸ்ட் யூடியூப்ல நல்லா தெரிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம வின் ஓகேங்களா. ஸோ நான் வந்தால் சொன்னேன்ல இப்போ வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் வந்து ஹார்ட் டா வில்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பாருங்கள் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $10 அப்படியே வந்து $20 வின் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 700-800 ஓகேங்களா இந்தியன் கரன்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு $10 ஆனால் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 700-800 கரெக்டாக ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ஒரு சைட்டில் நான் சொன்னேன் கொஞ்சம் நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா பேமெண்ட் கொடுக்குறாங்க, நல்லா வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வேறு ஏதாச்சும் சிக்னல் கொடுக்கக்கூடிய குரூப்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பம் ட்ரை பண்ணுங்கள், எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது பற்றி நிறைய வீடியோஸ் கூட நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா.
ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட்டில் ஒரு 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 டாலரே இந்த ஒரு ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $9 சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு $10 கிட்ட நான் ஏன் பண்ணல. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ஒரே ஒரு ட்ரேட் தான் ஓகேங்களா. ஸோ நிறையலாம் கஷ்டப்படவே இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேட் தான் நம்ம வந்து டோட்டலாக வந்து வின் பண்ணிட்டு ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்ரா பண்ணனா ஒரு சின்ன ஒர்க் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதாவது கூகுள் ஆத்தன்டிகேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த இடத்துல மேலே மூணு டாட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் அத்தன்டிகேஷன் இருக்கும். அந்த கூகுள் அத்தன்டிகேஷன் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் விட்ரா வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. கூகுள் அத்தன்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அத்தன்டிகேஷன் ஒரு ஆப் இருக்குது தனியாக, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டிங்க அப்படின்னா அதே டைத்தில் இந்த கூகுள் அத்தன்டிகேஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸோ கோடு மாதிரி பெருசாக இருக்கும் அட்ரஸ் மாதிரி, அந்த அட்ரஸ் இன்பேட் கூகுள் அத்தன்டிகேஷன் ஆப்பில் வந்து கொடுத்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதில் வந்து பண்ணால் ஒரு 6-digit கோடு வந்து பண்ணால் டிஸ்பிளே ஆகும். அந்த கூகுள் அத்தன்டிகேஷன் கோடு இதில் இருக்கும். ஸோ இது இன்பேட் அதில் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6-digit வந்து ஓடிபி மாதிரி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணி அத்தன்டிகேஷன் வந்து கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டிவைஸோட கூகுள் அத்தன்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. விட்ரா பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஸோ வேலட் ஆப்ஷன் வந்துட்டு சொந்த விட்ரா ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்டிடி விட்ரா பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பினான்ஸோட B20 அட்ரஸ் ஓகேங்களா. நான் வந்து ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு எப்படி அட்ரஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் வேலட் அட்ரஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $5 விட்டுட்டு மீதி அமௌண்ட் மொத்தம் விட்ரா பண்ணிடுறேன் ஓகேங்களா. 16.45 ஓகேங்களா. ஸோ $16 நான் வந்து விட்ரா பண்ணிடுறேன். ஸோ $16 நான் விட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு $1 வந்து ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ் போக மீதி $15 வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகும். ஸோ அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தா ஸ்டார்டிங்கில் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு $10 விட்ரா பண்ணேன், $1 வந்து டேக்ஸ் போக மீதி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணாங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எத்தனை பேர் நம்பினு தெரியல, இப்போ வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவில் லைவாக காட்டிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ வித்ரால் அமௌண்ட் வந்து பாருங்கள் $14 என்டர் பண்ணுறேன். $16 என்டர் பண்ண அப்படின்னா எனக்கு $1 வந்து பாருங்கள் நெட்ஒர்க் ஃபீஸை போக $15 வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் பாருங்கள் வித்ரா வந்து கொடுத்துறேன். ஸோ வித்ரா வந்து கொடுத்தனே கன்ஃபார்மாக கேட்குது, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா. வித்ரா சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன் எஸ்மே சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு சொல்லிட்டு வந்துச்சு ஓகேங்களா. ஸோ மேலே வந்து பாருங்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ரெக்கார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இந்த பாருங்கள் $10 விட்ரா பண்ணுறது எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் $14 விட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு பெண்டிங்கில் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள வந்து ஏன் போயிட்டு போய் வந்து அமௌண்ட் வந்து வெளியே எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த $5 வச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவேன். ஸோ எதில் பண்ணுவேன் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சிக்னல் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ 100% வந்து கரெக்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகலாம் கொடுக்க மாட்டாங்க, 1-2 லாஸ் ஆகும். ஸோ 1-2 வின் ஆகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லையும் போயிட்டு அனலைஸ் பண்ணி இந்த குரூப்பில் அனலைஸ் பண்ணி எது பார்த்தீங்கன்னா வின் ஆகத்தின சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஸோ அதில் ஒன்று கட்டணும் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நான் தான் சொன்னால் நிறைய நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிக்னல் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க சிக்னல் வந்து கொடுக்கும்போது ஸோ அது ஆடாக ஈவனான்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அந்த ஆப்பிள் போயிட்டு பார்ப்போம் லாஸ்ட் என்ன கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக. ஸோ லாஸ்ட் ஆடு விழுந்திருக்கு இவங்களும் ஆடே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ நான் வந்து கட்டுவோம் ஓகேங்களா. ஸோ அது ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா வின் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட் ஆடு விழுந்திருக்கும் இவங்க வந்து ஈவன் சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து கட்ட மாட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்களா அது மாதிரி ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்னல் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்பில் அனலைஸ் பண்ணி ஸோ அப்படி இப்படி மெர்ஜ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த அமௌண்ட் தான் அந்த $10 ஓகேங்களா. ஸோ நிறைய நாளாக யூஸ் பண்ணி கொண்டு வந்த அமௌண்ட் தான் அந்த $10 அதை நான் விட்ரா பண்ணிவிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டே நான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டுருக்கேன். ஸோ இதில் எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட் எதுவும் லாஸ்மே கிடையாது. இப்போ நான் விட்ரா பண்ண அந்த $16 வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த $16 நான் வந்து ப்ராஃபிட் தான் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவும் கிடையாது வந்து. ஸோ அந்த அமௌண்ட்டுமே எனக்கு டோட்டலாக ப்ராஃபிட் தான். ஸோ அதை நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க ஓகே. இந்த குரூப்பில் அப்பப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த போனஸ் மாதிரி கொடுப்பாங்களா, இந்த வீ கிளப்பு சப்வினுக்கெல்லாம் வந்து போனஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அப்பப்போ லிங்க் எப்போயாச்சும் ஒரு டைம் கொடுப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 cents. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைமில் $1 கூட நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து நான் ஏன் பண்ணேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறனா ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. பேசினா இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டே இருக்கலாம் தான் சொன்னால. ஸோ நிறைய பேசுவேன். ஸோ பரவாயில்ல, இந்த வீடியோக்கான இந்த ஆப்க்கான லிங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது போக இந்த ஒரு டெலிகிராம் குரூப்பான லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்னல் பார்த்து ட்ரை பண்ணுங்க, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் எடுத்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு லீவ் பண்ணுங்க ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் எடுத்திங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் பண்ணுற கிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.